ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் கார சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஸ்பைஸியான சைட் டிஷ். இது இட்லி தோசை கூட, இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் கூட, இல்லாட்டி வேக வச்ச கப்பை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னதுன்னா, இந்த ரெசிபிக்கு ஃபயர் ரைஸ் தேவை கிடையாது. இது நீங்கள் ஜஸ்ட் 1 மினிட்ல பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே 3 காஞ்சி மிளகாய். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், அதுனா 5 சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சேர்க்கும்போது நல்ல டார்க் ரெட் கலர் வரும். 1 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது. வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணது. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க, அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். இப்போ இந்த சம்மந்தியை ஒரு ஸ்மால் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை கொஞ்சமாக கடுகு அப்புறமா கருவேப்பிலை வச்சு தாளிச்சிருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. பொதுவாக இந்த கார சட்னி வந்து ட்ராவல் டைமில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அதை ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் வந்து இது ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 3 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்டைல் கார சம்மந்தி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.